ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே உடல் சூடாகவே இருக்கும் உடம்பை தொட்டு பார்த்தா ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த உடல் சூடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆபத்துனே சொல்லலாம் உடல் சூடு சூடாச்சுன்னா முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்த பயம் கல்லீரல் தான் கல்லீரல் பாதிக்கப்பட்டுச்சுனா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமாக பாதிக்கப்படும் பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அஜீரணம் தொந்தரவுகள் ஏற்படும் உடல் சூடாச்சுன்னா கண்ணெரிச்சல் வாய்ப்புண் வயிற்றுப்புண் தூக்கமின்மை சிறுநீரக எரிச்சல் மூலநோய் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து முந்துதல் இந்த மாதிரியும் பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்கான ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உடல் சூடாகிறதுக்கு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரமாக உட்காந்த இடத்துல வேலை அதிக நேரமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது இரவு நேரத்தில் கண் விழித்து வேலை பார்க்கறது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மன அழுத்தம் இந்த மாதிரி பல காரணத்தினால உடல் சூடு ஏற்படும் இந்த ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் மட்டுமே தான் பயன்படுத்த போகிறோம் முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதோடய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது சக்கரை நோயாளிகளுக்கு சப்ஜா சீட்ஸ் ரொம்ப நல்லது ரத்தத்தில் இருக்கிற சக்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை இது தணிக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மெலிந்து போன உடலை தேற்றக்கூடியது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் எலும்பும் தோலுமாக இருப்பாங்க சக்கரை நோய் பாதிப்பு இருந்தால் கூட உடல் மெலிவு ஏற்படும் இந்த மாதிரி உடல் மெளிவை இதை தடுக்கும் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் இந்த பாதாம் பிசனில் எப்படி கஞ்சி காய்ச்சுருதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பீஸ் அளவுக்கு பாதாம் பிசன் சேர்த்துக்கோங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும் சப்ஜா விதை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உப்பி போயிருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க இதில் நூறு மில்லி அளவுக்கு பால் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க இதில் பால் சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்களோட இஷ்டம் பால் சேர்க்கலனா கூட ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து குடிச்சிருங்க இதில் தேவைப்பட்டுச்சின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் இதை குடிச்ச ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சி அடையும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி கூட குடிச்சிட்டு வரலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க தினசரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடாகாது சிறுநீரக எரிச்சல் ஏற்படாது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும் ஸோ டிரைவிங் வேலையில் இருக்கிறவங்க கூட தினசரி குடிச்சிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு உடல் சூட்டுனால எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளையில் உடலில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் கண்ணெரிச்சல் வாய்ப்புண் குடல் புண் சரியாகும் மலச்சிக்கல் பிரச்சனையே சரியாகும் மூலம் நோய்க்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் எடுத்துகிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக இதை எடுத்துகிட்டு வரலாம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுக்குள் கொண்டு வரும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீரக தொற்று நோய்களை சரி செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு உடல் பலவீனம் உடல் தளர்ச்சி கை கால் எரிச்சல் பாத வலி பாத எரிச்சல் நரம்பு இழுக்கிறது நரம்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா நரம்புக்கும் எலும்புக்கும் வலு சேர்க்கும் உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை இருந்தால் கூட இதை குடிச்சிட்டு வரலாம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனைகளை சரி செய்யும் ஸோ உடல் சூட்டினால் எந்த விதமான பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சுலேருந்து ஏழு நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்